மக்களே, இது ப்ரோமோ உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அஸ்வின் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்ஸ்டால ஆக்டிவா வந்திருக்காங்க. இன்ஸ்டால அவங்க கிட்ட கேள்வியெல்லாம் கேட்க சொல்லியிருக்காங்கல்ல, அதுல ஒரு கேள்வி என்னன்னா, ரக்ஷன் அண்ணா அப்புறமா சரத் அண்ணா பத்தி சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு ஒன்லி லவ் அப்படின்னு வந்து அவங்களோட இன்ஸ்டால போட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, உங்களோட கோஸ்டார் யார் கூடயாவது நீங்க வந்து இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, இல்ல என்னோட கோஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரம்யா பாண்டியன் தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் நலமா அப்படின்னு அவங்களும் திருப்பி கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேள்வினா, அஸ்வின்காக நீங்கள் வந்து சிடபிள்யூசியில் எப்பயாவது கெஸ்ட்டாக கூப்பிட்டா வருவீங்களா? உங்களோட ப்ரெசன்ஸை நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம அஸ்வினம் வந்து கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் சிடபிள்யூசியில் ஒரு வைல்டு கார்டு ரவுண்ட் மக்களே, அந்த வைல்டு கார்டு என்ட்ரியில் ரெண்டு குக்ஸ் வந்து புதுசாக வந்திருக்காங்க. இந்த தடவை சிவாங்கி கூட யார் பேராகி இருக்காங்கன்னா, ஜிபி முத்து தான். அப்புறமா சுஷ்டி ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்த குரேஷி தான் வந்து அவங்களுக்கு இந்த தடவை பேராகியிருக்காங்க. புகழ் வந்து புதுசாக வந்து ஒரு குக் கூட தான் பேராகியிருக்காங்க. இந்த தடவை எல்லாருமே வந்து அரிசி அப்புறமா தானியங்கள் வச்சு தான் சமைக்கணும். இந்த தடவை என்ன ஹிண்ட்ரன்ஸ்னா, உங்களோட தலையில் டிவி மாதிரி இருக்க ஒரு டப்பா வந்து போட்டுக்கிட்டு இருக்கணும் எல்லா குக்ஸுமே. இந்த தடவை வந்து ரெண்டு குக்ஸ் புதுசாக வந்திருக்கனால சிடபிள்யூசி சீசன் 4 இன்னும் நிறையா நாள் வரும்.